ஸோ இந்த சக்தியை நாங்கள் பெற்றுக் கொடுக்கன்னு சொன்னால் லேசாக பெற்றுக் கொடுக்க இயலாது. எங்களை பிள்ளைகள் எப்படி இந்த எஹியாக்களை, எங்களுடைய எஹியாக்களை அவங்களுக்கு இந்த குர்ஆனை சும்மா சும்மா தூக்கி வச்சுக்கொண்டு வாசிக்கிறதுக்கு இல்லை, இது வந்தது. இதோ டு ஹோல்ட் டவுன் வித் பவர், வித் மைட், எவ்ரி மைட் அண்டர் த சன். இட் ஷுட் பி பொலிட்டிக்கல் பவர், யுவர் பவர் ஆஃப் யுவர் நாலேஜ், யுவர் பவர் ஆஃப் யுவர் ஈமான், யுவர் பவர் ஆஃப் யுவர் இக்கானமி, அண்ட் எவ்ரி பவர் யூ நீட் தட் டு ஹோல்ட் ஆன் டு திஸ் புக். தட்ஸ் வாட் குர்ஆன் ஆஸ்க் அஸ் டு டு. அதை எப்படி நாங்கள் எடுக்கிறது, எப்படி பிள்ளைகளுக்கு கொடுக்கறது, அதுக்கு ஒரு ப்ரிப்பேரேஷன் நடக்கணும். இந்த பவரை கொடுக்கறதுக்கு ஒரு ப்ரிப்பேரேஷன் நடக்கணும், ஒரு ஏற்பாடு நடக்கணும். சும்மா நடக்காது. நாங்கள் எல்லாம் பகல் கனவு காண்றாக்கள், எங்களோட பேரண்ட்ஸ். நான் சொன்னேன் எங்களுடைய ஸ்கூலில் ஸ்டூடெண்ட் வந்து அந்த பேரண்ட் என்ன தெரியுமா எதிர்பார்க்குறாங்க, தே ஆர் நாட் ரெடி டு ஸ்பெண்ட் டைம் வித் தியர் சில்ட்ரன். அவங்க எதிர்பார்க்குறாங்க பெரிய மிராக்கிள். இட் வோன்ட் ஹேப்பன். திஸ் இஸ் நாட் மிராக்கிள், திஸ் இஸ் சயின்ஸ். திஸ் இஸ் சயின்ஸில் தான் அல்லாஹ் தஆலா சயின்ஸை வச்சு தான் அல்லாஹ்வோட ஏற்பாட்டை படைச்சி வச்சுருக்கிறான். நீங்கள் பிள்ளையில பிள்ளைகளோட நேரம் செலவழித்து பிள்ளைகளுக்கான அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் எதையெல்லாம் செய்யணுமென்ற ப்ரிப்பேரேஷனை நாங்கள் செய்யாமல் நாங்கள் எதிர்பார்க்குறோம். சப்கண்ட்ராக்ட் கொடுத்து செய்யலாம் என்று நிறைய பேர் இன்றைக்கு பிள்ளை வளர்க்குறது சப்கண்ட்ராக்ட் கொடுக்கறது டிவிக்கும் கார்ட்டூனுக்கும். கார்ட்டூன் செய்கிற வேலைகள் என்ன தெரியுமா, என்கிட்ட ஒரு புக் ஒன்று இருக்குது, உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் யூ கெட் இட் ஆன் அமேசன். மம்மி ஐ எம் ஸ்கேட், அதான் அது புக்கிட்ட பேர், மம்மி ஐ எம் ஸ்கேட். அந்த புக்கில் அது ஒரு அமெரிக்கன் லேடி ஒன்று பிஹெச்டி தீசிஸ் தான் அந்த புக்காக வந்திருக்குது. அதில் சொல்கிற வாட் ஆர் த இஃபெக்ட்ஸ் ஆஃப் கார்ட்டூன், என்னென்ன இஃபெக்ட்ஸ் அந்த கார்ட்டூனில் வருது. கார்ட்டூன் பார்க்குறதால நாங்கள் இப்போ என்ன நடக்குதுன்னு சொன்னால், பேபி சிட்டிங் வந்து எங்களுக்கு நேரம் இல்லை செய்கிறதுக்கு, பேரண்ட்ஸுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம் சப்கண்ட்ராக்ட் டிவிக்கு. டிவி கேம்ஸ், வீடியோ கேம்ஸ், கார்ட்டூன்ஸ், அது ஏற்படுத்தியிருக்கிற பாதிப்பு ஒரு பெரிய சைஸ் புக் அது. அதில் பலவிதமான இஃபெக்ட்ஸ் இருக்குது, ஹைப்பர் ஆக்டிவிட்டி, அல்லது மெமரி லாஸ், லாஸ் ஆஃப் ஸ்லீப். ஒரு பிள்ளை தூங்குறதில்ல, ஏன் இரவைக்கெல்லாம் கார்ட்டூன் பார்த்தோன்னே பிரெயினில் வந்து எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி கூடி இருக்கும். அந்த எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 2 hours எடுக்கும். இவங்க 9 மணி மட்டும், 9-10 மணி வரைக்கும் கார்ட்டூனையும் அதையும் இதையும் பார்த்துட்டு படுக்க போனால் அந்த பிள்ளை ரேம் ஸ்லீப், டீப் ஸ்லீப்புக்கு போகாது. இன்னொரு 2 hoursக்கு 12 மணி ஆயிரும். அதுக்கப்புறம் 6 மணிக்கு எழுபணும் சொன்னால் 6 மணி தேவை தூங்கி ஒரு பிள்ளை வளர மாட்டாது. பிரெயின் வளர்கிறதுக்கு, பாடி வளர்கிறதுக்கு யூ நீட் க்ரோத் ஹார்மோன். இந்த பிட்யூட்டரி பிரெயினுக்கு உள்ளுக்கு இங்கே ஒரு 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 கிளாண்ட் ஒன்று இருக்குது, ஒரு சுரப்பி, அது சொல்ல பிட்யூட்டரி கிளாண்ட். அந்த கிளாண்ட், அந்த சுரப்பி சுரக்கிற ஒரு ஹார்மோன் க்ரோத் ஹார்மோன். க்ரோத் ஹார்மோன் சுரக்கிறது தூக்கத்தில் தான் பிள்ளைகளுக்கு, பகலில் இல்லை, இரவில் தூக்கணும், டீப் ஸ்லீப்புக்கு போகணும், ரேம் ஸ்லீப்புக்கு போகணும். ஆனால் ரெம் ஸ்லீப்புக்கு நாங்கள் போகலாட்டி, பிள்ளைகள் போகலாட்டி அந்த க்ரோத் ஹார்மோன் அளவு குறையும். ஒரு ஆழமான தூக்கம் பிள்ளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 8 hours, அல்லது குறைஞ்ச சின்ன பிள்ளைகள்னா 10 hours ஆழமான தூக்கத்துக்கு பிள்ளைகள் போகணும். ஆக்சுவலாக ரெம் ஸ்லீப்னு சொல்லி, ரேபிட் ஐ மூவ்மெண்ட் ஸ்லீப். பிள்ளைகள் தூங்கின நேரம் நீங்கள் கண்டு இமைக்குள்ளால் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஐ போல் இப்படி மூவ் ஆகும். அப்படி மூவ் ஆகுதுன்னு சொன்னால் தட் மீன்ஸ் தே ஆர் கோயிங் டு டீப் ஸ்லீப். தட் ஷுட் பி தேர். அதுதான் சொல்லுவது டீப் ஸ்லீப், ரேம் ஸ்லீப். அந்த ரேம் ஸ்லீப் தான் அந்த பிள்ளைய மைண்டை, பாடியை ரெஃப்ரெஷ் பண்ணும். அப்போ அடுத்த நாளைக்கு அவங்களுக்கு ஸ்கூலில் போய் படிக்கலும். இன்னும் ஒரு பேஷண்ட்டு பார்த்தேன், அதுவும் ஒரு சில மாதங்களுக்கு முன்னால், 3-4 months முன்னால், அதுவும் ஸ்ரீலங்காவில் கிளம்பல. ப்ராப்ளம் என்ன, பிள்ளை ஸ்கூலுக்கு போனால் தூங்குற, ஹெடேக், பாடங்கள் விளங்குற இல்லை, சேம் ப்ராப்ளம். அதுவும் அகாடமிக் அச்சீவ்மெண்ட் இஸ் கெட்டிங் டிட்டீரியேட்டட், அதான் அவனோட மெயின் ப்ராப்ளம். அப்புறம் அவர் வாப்பாட்டை கேட்டேன், வீட்டில் எப்படி நிலைமைன்னு சொன்னால், வாப்பா சொன்னார், நான் கேட்டேன் நீங்கள் எத்தனை மணி பிள்ளை தூங்குறேன், அவர் சொன்னார் இப்படி தான் டாக்டர், நான் வந்ததுக்கு பிறகு என்னோட தான் மகன் தூங்குவார். ஓகே, நல்லம், அப்படி தான், வெரி குட், எக்ஸலண்ட். நீங்கள் பிள்ளையோட மகனை அணைச்சி கொண்டு கதை சொல்லி நல்லா இன்னும் அன்போட பாசத்தோடு அமைதியாக தூக்க மாட்டீங்கன்னா தட்ஸ் குட், யூ ஆர் அ கிரேட் ஃபாதர், மாஷா அல்லாஹ். ஓகே, அப்போ நீங்கள் எத்தனை மணிக்கு தூங்குவீங்க, என்னோட தூங்குவார்னு சொன்னார், அப்போ எத்தனை மணிக்கு நீங்கள் தூங்குற, அது எப்படியும் இன்னும் தெரியுந்தானே சக்தி இல்லை, அது அந்த சில ப்ரோக்ராம்கள் பார்த்துட்டு போகல, எப்படியும் ஒரு 12 மணி ஆயிரும். ஓகே, இவனை இவர் வேலை முடிஞ்சு வாரது லேட்டாக, 9:30 அவன் வேலை முடிஞ்சு வாரத்துக்கு, அதுக்கப்புறம் பிள்ளையோட நான் கொஞ்சம் விளையாடுறது, டிவியும் பார்த்துக்கொள்ளி, வேறு நேரமும் இல்லை தானே, டிவியை பார்த்துக்கிறீங்க போகல, இப்படி 10, 11, 12 மணி ஆயிரும். இப்போ 12 மணி வரைக்கும் பிள்ளை மானும் பாப்பாவும் டிவி பார்த்துக்கொண்டு 12 மணி படுக்க போகிற, படுக்க போனால் இன்னொரு 2 hours எடுக்கும் அந்த பிரெயினில் இருக்கிற எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டி செட்டில் ஆகுது.
அப்போ அதுக்கப்புறம் இவர் தூங்குவார் 2 மணிக்கு தான் இல்லை, அவர் 2 மணிலேருந்து 6 மணிக்கு எழும்பணும். ஏன்னா வேன் வந்து ஸ்கூல் வேன் அங்கே தெரிஞ்ச கிளம்புல டிராஃபிக், ஒரு 1 கிலோமீட்டர் போகிறதுக்கு 1 ஹவர் தேவைப்படுது. இப்போ அப்போ ஸ்கூலுக்கு போகிறதுக்கு 2 ஹவர் வேணும். அப்போ 6 மணிக்கெல்லாம் எழும்பிடணும். அப்போ 4 மணியில் 2 மணிலேருந்து 4 ஹவர்ஸ் தான் அவர் தூங்குறார். ஒரு ஃபுல்லாக 4 ஹவர்ஸ் தூங்கி பிரெயின் எங்கே க்ரோ ஆகுறது? க்ரோத் ஹோமோனுக்கும் பிரெயினை க்ரோ பண்ணுறதுக்கு ஹோமோன் இல்லாமல் போயிடும். ஆக்டிவ் ஹெடேக் 4 ஹவர்ஸ், 10 ஹவர் தூங்க வேண்டிய பிள்ளை 4 ஹவர்ஸ் தான் தூங்குதுன்னு சொன்னால் எப்படி ஃப்ரெஷ் ஆகும், எப்படி மைண்ட் வரும், எப்படி அந்த பூவாவை கொடுக்கறது, எப்படி அந்த பிள்ளை எம்பவர் பண்ணுறது? எம்பவர்மெண்ட் இஸ் நாட் அன் ஈஸி ஒர்க், யூனோ, யூ டு அ லாட் ஆஃப் ஒர்க். இது மோட்டிவேட் பண்ணலும், மோட்டிவேஷன் வர எம்பவர்மெண்ட் வர, மோட்டிவேஷன் வந்து சும்மா அந்த அட்ரினலின் சர்ஜ் மாதிரி. உதாரணமாக எங்களை புலி விரட்டுன்னு வச்சுக்கோங்க. நாங்கள் ஒரு இடத்துக்கு போனோம், எங்களை புலி விரட்டுது, நாங்கள் ஓடுவோம். என்ன ஓடி, ஒரு தாப்பை ஒன்று இருந்தால் அந்த தாப்பைக்கு மேலே பாஞ்சிடுவோம். சும்மா நடக்கிறதுக்கே பலமில்லாதவரால் தாப்பைக்கு மேலே பாஞ்சிடுவார் அப்படியான சுச்சுவேஷனில். அதான் சொல்ல அட்ரினலின் சர்ஜ். என்ன நடக்கும்னு சொன்னால் பாடியில் கிட்னிக்கு மேலே 2 கிளாண்ட் இருக்குது, அட்ரினல் கிளாண்ட்னு சொல்வது. அந்த கிளாண்ட் சுரக்கும் அட்ரினலின், அந்த அட்ரினலின் வந்து அப்படி பம்ப் பண்ணும் சில எனர்ஜி மசில்ஸில், மசிலை எங்களோட காலில் கையில் இருக்கிற மசில்ஸ் எல்லாத்தையும் தசைகளை டெம்பரரிலி எம்பவர் பண்ணும். அது டெம்பரரிலி பவர் ஆக்கிடும். அப்போ அந்த பவருக்கு நாங்கள் பாயலும், தாப்பையெல்லாம் பாயலும். அதான் சொல்கிறது அட்ரினலின் சர்ஜன்னு சொல்லி. அது மோட்டிவேஷன். மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் செஞ்சு பிள்ளை வளர்க்கையில் அது மோட்டிவேஷன் இல்லை, தேவை எம்பவர்மெண்ட். மோட்டிவேஷன் வந்து ஒன் ஆன் ஆஃப் நடக்கிற விஷயம். நோ, எம்பவர்மெண்ட் வந்து யூ நீட் டு ஹாவ் அ செட் ப்ரோக்ராம். எவ்ரி டே வி ஹேவ் டு எம்பவர் அவர் சைல்ட், வி ஹேவ் டு ஹாவ் அ விஷன். எங்கே நாங்கள் போகிறோம்னு தெரிஞ்சு நாங்கள் எம்பவர் பண்ணணும். அந்த எம்பவர்மெண்ட் நாங்கள் இப்போ நினைக்கிறோம் சும்மா வருமென்னு சொல்லி துவா மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்த எம்பவர்மெண்ட் நடக்காது. துவாவுடைய பழக்கத்திலையும் அருள்லையும் எங்களுக்கு அது வந்து லாஸ்ட் ரிசோர்ட்.